இந்தியாவுக்கு சொந்தமான கோஹினூர் வைரம். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் வசமிருந்த நிலையில் வைரம் பதித்த கிரீடம் யாருக்கு என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இரண்டாயிரத்து 800 வைரக்கற்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ள ராணி இரண்டாம் எலிசபெத்தின் கிரீடம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. உலகின் அதிக மதிப்புமிக்க வைரமாக கருதப்படும் 21.6 கிராம் எடையும் 105 காரட் மதிப்பும் கொண்ட கோஹினூர் வைரத்தை பிரதானமாக பதித்த சிறப்பு வாய்ந்தது இந்த கிரீடம். இந்த வைரத்தின் பிறப்பிடம் இந்தியாவின் ஆந்திர மாநிலம் அருகே உள்ள கொல்லூர் வைர சுரங்கம். விலை மதிப்பற்ற இந்த கோஹினூர் வைரம் பழங்கால அரசர்கள், முகலாய, பெர்சிய, ஆப்கானிய, சீக்கிய காலகட்டங்களைச் சேர்ந்த மன்னர்களின் வசம் இருந்திருக்கிறது. கோஹினூர் வைரம் என்ற பெயரை கேள்விப்படாதவர்களே இல்லை என்று கூறலாம். ஒரு சிறிய கல்தான் என்றாலும் இந்தியாவின் வரலாற்று பொக்கிஷம், உலகின் மிகப்பெரிய வைரங்களில் ஒன்று, இங்கிலாந்து ராணியின் கிரீடத்தை அலங்கரிக்கும் விலைமதிப்பற்ற ஆபரணம் என பல வரலாற்று பெருமைகளை பெற்றது இந்த கோஹினூர் வைரம். கோஹினூர் வைரத்தை வைத்திருக்கும் அரசர்கள் அவர்களது மகுடத்தையும் ஆட்சியையும் இழப்பார்கள் என்பது பல காலமாக தொடர்ந்து வரும் சாபக்கேடு. அதேபோன்று வரலாற்றில் கோஹினூர் வைரத்தை கைப்பற்றிய மன்னர்கள் எல்லாம் போர்களில் தோல்வியடைந்ததோடு பல காரணங்களால் தங்களது மகுடத்தையும் இழந்திருக்கின்றனர். இந்த கோஹினூர் வைரத்தின் சாபம் எனப்படும் மர்மம் ஆண்களை மட்டுமே பின்தொடர்வதாக கூறப்படுகிறது. அதனால்தான் கடைசியில் இந்த கோஹினூர் வைரத்தை ஆங்கிலேயர்கள் பெண்கள் வசம் ஒப்படைத்து விட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட கிரீடம் இதுவரை ராணியாக இருந்த இரண்டாம் எலிசபெத்தின் வசம் இருந்து வந்த நிலையில் தற்போது அந்த கிரீடம் யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக பாலாஜி.